என்னைய தலை வச்சிருக்கேன் பந்தல்ல பாவக்கா கூடி பண்ண மாதிரி இனிமே என் பார்பர் ஷாப்புக்கு நீ வர்றதுனா உன் செலவுல சீப் ஆயிட்டு வரேன் திரும்ப சின்னக்கண்ணே உங்ககிட்ட வேலைக்கு ஒரு பையனை சேர்க்கறதா சொன்னேன்ல அவன் இவன்தான் சேர்த்துக்கப்பா ஆமாண்ணே ஒரு வேலை போட்டு கொடுங்கண்ண உங்க காலுக்கு செருப்பா இருப்பேன் பின்ன கைக்கா செருப்பு போடுவாங்க இந்த ருள் எல்லாம் பேசாத இதுக்கு முன்னால எங்க இருந்த திருப்பதி திருத்தணி பழனிலங்க அங்க என்ன பண்ண ஸ்டெப் கட்டிங் வெட்டிக்கிட்டாங்க அங்கே ஸ்டெப் கட்டிங் ஒரே டைப் கட்டிங் தானே அது இல்லங்க மூணு கோயிலும் மலை மலை தானே இருக்கு அங்க போகும்போது ஸ்டெப்ல தானே போனோம் அந்த ஸ்டெப்ல உட்காந்து கட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஓ ஓ ஸ்டெப் கட்டிங் அப்படியா இங்க அப்படி இல்ல கொஞ்சம் மண்டையில மசூர் விட்டு வெட்டணும் இல்லன்னா உன்னை வெட்டி போடுவாங்க பழகுனா ரெண்டு மூணு நாள்ல சரியா போயிடுது இது என்ன உளவு மாடா பழகிக்கிறதுக்கு என்ன இருந்தாலும் உங்க ஆளு தானே ஓ இது நம்ம ஆளா சரி உன் குடும்பத்தை பத்தி சொல்லு எப்படிப்பட்ட குடும்பம் எங்க குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா ஒரே வார்த்தையில சொல்லலாம் எப்படி எங்க அப்பா காவேரியில குதிச்சு தண்ணிக்குள்ள மொங்கி மூணு அவர் கழிச்சு வெளியில வந்தாருங்க எங்க குடும்பத்தோட தம்மு எப்படிங்க எங்க அப்பா கிருஷ்ணா நதியில குதிச்சு மூணு வருஷம் ஆச்சு இன்னும் வெளியே வரல அப்ப எங்க குடும்பத்து தம்மு எப்படி அநேகமா கிருஷ்ணா நதி சென்னைக்கு வரும்போது அப்ப வருவார் அடேங்க அப்பா அப்பவா எப்பவா இருந்தா என்னடா அப்ப வருவார் அண்ணே உங்க கடையில ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா என் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன்னு கொடுக்குறேன் என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க முடியாத அளவுக்கு நீ ஏதாவது பண்ணிட்டு போயிடாத எதுவா இருந்தாலும் முன்ன கூடிய பேசிக்கிறது நல்லதுப்பா தொழில கத்திட்டு ஸ்ட்ரைக் பண்ணுவியா கடைக்கு முன்னால மறியல் கல்லெடு தெரியுது ஐயோ உண்ணாவிரதம் அது எனக்கு தெரியவே தெரியாது வர்ற கஸ்டமர் கிட்ட கைய புடிச்சு கழுத்தமைக்கு சுளுக்கு எடுத்து காசு வாங்கிட்டு ஏத்தாப்படியே கடை வைப்பியா ஐயோ அது துரோகம்ங்க வையி கொஞ்சம் தள்ளி வையி எதுத்தாப்படியே வச்ச இங்கிருந்தே கத்தி எரிஞ்சு உன் தலை எடுத்துருவேன் என்னடா அது ட்ரெஸ் சரி அழுகாத வேற ட்ரெஸ் போட்டு வந்து கீழே சிந்திர முடியெல்லாம் அள்ளி போடு உங்களை மறக்கவே மாட்டேங்க கையேடு அப்படியே ரொம்ப குறுகாத போ வாங்க சார் உட்காருங்க உட்காருங்க கட்டிங்க சேவிங்க டிஸ்கோவா பிரேக்கா மைக்கேல் ஜாக்சன் கட்டிங்க ஜாக்கிஸ்தான் கட்டிங்க கவாஸ்கர் ஸ்டைல கபில் தேவ் ஸ்டைல ரஜினி ஸ்டைல கமல் ஸ்டைல அடேங்கப்பா இவ்வளவு ஸ்டைல விட்டுவீங்களா பின் எதுக்கு இங்க கூட்டம் இவனை வச்சு நான் என்ன வித்தியா காட்டுறேன் வெட்டு அப்படி எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சிரசுக்கு மசிலே பிரதானம் தொப்பியை கழட்டு நீ எதுக்கு பார்பர் ஷாப்புக்கு வந்த இந்த இடத்துக்கு உனக்கு என்னயா சம்பந்தம் ஸ்டெப் கட்டிங் தான் ஸ்டெப்ல எப்படி கொத்த சொல்றியா அப்படியே சிமெண்ட் வச்சு பூசிடு பார் நீ எல்லாம் பல இடங்கள்ல படுத்துங்காத அரை கிரவுண்ட் இடம் சும்மா இருக்குன்னு பிளாட் கட்டி குடியேறிடுவானுங்க டேய் இடைத்தேர்தல் எப்படியா வரும் நீங்க சேவிங் பண்ணும்போது இடையில சத்தம் வரக்கூடாது அப்படி வந்தா முகத்தை கொத்தி போடுவேன் பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தேவைப்படுது நீங்க இருக்கிற இடத்துல சொன்னீங்கன்னா நீங்க குடுக்கலன்னாலும் பரவாயில்ல அவங்களே ஆள் வச்சு அடிச்சு எடுத்துக்குவாங்க சரி இடைத்தேர்தல் வரும் அதுல உங்க ஆளு ஜெயிப்பான்னு எந்த நம்பிக்கையிலயா சொல்றேன் ஏதோ எனக்கு தோணுச்சு சொன்னேன் நான் சொல்றேன் உங்க ஆளு ஜெயிக்க மாட்டான் நிச்சயமா சொல்றேன் எங்க ஜெயிக்கிறார் ஓடா இவனே ஓடா மடையா யாரடா மடையா பதில் அவனுக்கு இது ஆயுதங்கள் போலங்கிற இடம் தயவு செஞ்சு இங்க சண்டை போட்டுக்காதீங்க பெரிய டேங்கி பீரங்கி அணுக்குண்டு ஏவுகணை இதெல்லாம் புழங்குற இடம் உன் கடை ரெண்டு கத்தி ரெண்டு கத்திரிக்கோளை வச்சுக்கிட்டு போர்க்கருவியில் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க ஆயுதங்கள் புழங்குற இடமா இது இவங்க சண்டைக்கு காரணம் நீங்க தானே நாயோடா காரணம் அரசியல் பேசக்கூடாது போட மாட்டிட்டு நீங்க ஏன் பேசுனீங்க நான் எப்படி அரசியல் பேசுன நீங்க தானே கேட்டீங்க யார் ஜெயிப்பாங்கன்னு ஓ அது அரசியலா போடா மறையா புதர் ரேஸ் போறவங்களை கொடுத்தா யார் ஜெயிப்பான்னு கேக்குறோம் சீட்டாட போறவங்களுக்கு தான் நீ ஜெயிப்பான்னு கேக்குறோம் அது அரசியல் இவங்க நினைச்சிட்டா ஏண்டப்பா அண்ணே ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா என்ன கத்தி பிடிச்சவன் கையும் சிறங்கு வந்தவன் கையும் சும்மா இருக்காதான் அது மாதிரி வாய் என் வாய் சிறங்க வந்து வாய் ஆட்டிங்க நான் கத்திரி எடுத்துட்டா யாரை எப்படி வெட்டுவேன்னு சொல்ல முடியாது ஓடி போயிருக்க அண்ணே எல்லாரும் போயிட்டாங்களே இப்ப யாருக்கு யார் செய்யறது எனக்கு நீ செய்ய உனக்கு நான் செய்யறேன் உட்கார்றேன் ஓ ஸ்கேல் Yes, sir. Next.
பிசலரி வாட்டர் என்னது ஒரு தடவை குடிச்சா அப்புறம் குடிக்க மாட்டேன்னு தெரியும்ல டிசீஸ் வந்துடாது நான்சென்ஸ் ஓமேன் புதுசா கொண்டு வா தம்பி இங்கே கேட்ட குரலா இருக்கு ஓ யூ நான் தாப்பா உன் பொண்டாட்டிக்கு மாமே யூ யூ தான் அந்த பொண்ணு டெல்லி சரியில்லடா அத நான் விவரமா அப்புறம் சொல்றேன் இப்போ உன் கடையில ஏதாவது வேலை போட்டு கூட ஐ அம் சோ சாரி நான் டிப்ளமோ படிச்சவங்க எல்லாம் வேலைக்கு வச்சிட்டேன் இங்க கூட்டுற வேலை ஒண்ணு இருக்கு அந்த பையனை சீக்கிரம் எடுக்க முடியாது ஏன்னா அவன் யூடியன்ல இருக்கான் நீங்க வேற இடத்துல ஆமா இப்ப நீ வேற கொடுத்தா கூட நான் செய்ய முடியாது ஏன்னா எல்லாருக்கும் பெருவியாது பக்கத்து தியேட்டர்ல ரத்த கண்ணீர் படம் ஓடுது எல்லாரும் லைனா நின்னு பாத்துக்கங்கடா பாவம் ஒரு காலத்துல சாப்பு நடத்தினவரு இப்ப மரத்தடிக்கே வந்துட்டாரு ரயில்ல வந்த திருட்டு பொண்ணு ஏமாறலன்னா உனக்கு ஏயா இந்த கதி பெண்ணுனா பேய் இறங்கும்பாங்க நான் கொஞ்சம் அதிகமாவே இறங்கிட்டேன் வேலை செய்ய விடுங்க ஐயா இந்தியாவில் புத்தி சொல்றவங்க தான் ஐயா ஜாஸ்தி உதவி செய்யறதுக்கு ஆளே இல்ல நம்ம தொழில சில பேருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புத்தியே வராது இந்த மரத்தடி வாக்கியா வரப்பு பாலத்து கீழே இதெல்லாம் பொதுமக்களுக்கு டிசீஸ் வராது அறிவு கட்ட முண்டம் ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்கும் வேற என்ன ஸ்டாப் போட்டா குடிக்கும் அது வாய் இருக்கிற அமைப்புக்கு அப்படித்தான் குடிக்க முடியும் நாய குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் அது வாலாட்டிட்டு தான் இருக்கும் ஆட்டுமனு தெரியுமில்ல வாரை வெட்டிட்டு உட்கார வைக்க வேண்டியதானே அப்புறம் ஏன்டா நடுவீட்டுல போய் உட்கார வைக்கிறீங்க என்னடா இது தேவையில்லாத தத்துவங்கள் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிறது அது இப்ப தெரிஞ்சு என்ன செய்ய போகுது கழுதை எந்த நூற்றாண்டுல உண்டானது கற்பூரம் ஒரு கெமிக்கல் இப்போ உண்டானது ரெண்டையும் ஏன்டா கம்பேர் பண்ணி பரமரத்து கீழே உட்கார்ந்து பாலை குடிச்சாலும் பாக்குறவங்க கல்லுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னு தெரியுமில்ல அப்ப நான் அது ஏன்டா பரமரத்து கீழே வச்சு குடிக்கிறீங்க பக்கத்து தெருவில் வச்சு குடிக்க வேண்டியதானே யார் அவன் கார்பரேஷன் அண்ணே நீங்களா எங்க அக்கா பொண்ண கட்டவனாச்சேன்னு பாக்குறேன் இல்ல கையையும் காலையும் கட்டி போட்டு உலக்கி எடுத்து பண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்சு போடுவேன் எப்பா ஒரு மனுஷனுக்கு எந்த கஷ்டம் வேணாலும் வரலாம் இப்படி ஒரு கஷ்டத்தை தாங்கிக்க முடியுமா இந்த பீப்பாய பின்னால வச்சுட்டு எத்தனை நாளைக்கு உருட்டிட்டு திரிவேன் எப்பா நான் தப்புச்சண்டா மாமா டாட்டா ஆமா நான் புரொடியூசரு மாமா டாட்டா அப்பா டாட்டா தாத்தா டாட்டா டைட்டிலே சொல்லு பாடி ஏய் பாடங்க நான் எல்லாம் கடையில் நின்றுட்டு வேலை செஞ்சு பழக்கம் உட்கார்ந்து வேலை செஞ்சு பழக்கம் இல்ல நடந்துகிட்டே என்ன புடவை இவ்வளவு மசூர் வச்சிருக்க நீ எதிரியோட ஆளு எதிரியோட ஆளு ஒன்னா சேர்ந்து எங்கயா போறீங்க எதிரியாளா இருந்தா கூட முடிவெட்டுறதுல ஒன்னா சேர்ந்துக்கலாமே நீங்க எல்லாம் அங்கதான் ஒன்னா சேருவீங்க வாங்க வெட்டி விடுறேன் நாங்க முனிசுல வெட்டிக்கிறோம் யார் அது முனிஸ் உங்க கடையை வாங்கினாரு அவர் தான் ஓ அந்த சேனை பண்ணி இப்ப முனிஸ் ஆயிடுச்சா என்னமா அளந்து அளந்து முடிவெட்டாரு தெரியுமா அளக்குற அளவுக்கு இந்த மண்டையில என்னையா இருக்கு சேவிங் நான் சேவிங் அப்படி ஒரு சேவிங் அவன் கண்ணத்துல சோப்பு போடும்போது பசுமாடு தன் கண்ணு குட்டிய நாக்கால நக்கிற மாதிரி ஒரு சோகம் வா நானும் நாக்காலையே நக்கி சேவ் பண்றேன் வேணா நாங்க முனிச்சுக்கே போறோம் கடைசியா அவங்ககிட்ட எப்ப சேவ் பண்ணிட்டீங்க போன மாசம் முடி வெட்டிக்கிட்டேன் நான் போன வர ஷேவிங் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதானே நாலு நாளைக்கு முன்னால அவன் கடப்பக்கம் போகலையே இல்லையே சரி போங்க ஏங்க போங்க ஐயா அட விஷயத்த சொல்லுங்க தெரிஞ்சு என்னத்த சொல்றது போய் பார்த்தா தான் தெரியும் போங்க ஐயா அட சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்க வேணாமா லேசா அவனுக்கு பைத்தியமா பைத்தியமா நாலு நாளைக்கு முன்னால சேவிங் பண்ண வந்த ஒரு ஆளை இப்படி கிராஸ்ல இந்த இடத்துல அறுத்துட்டான் ஏன்னு தான் அந்த ஆளு கேட்டிருக்கான் என்னமோ அறுக்கணும் போல தோணுச்சு அறுத்துட்டேன் இருக்கான் ஏன் பைத்தியம் பிடிச்சது பணம் நாலு நாவுக்கு எட்டு நாவுக்கு திருப்பதியிலும் பழனியிலும் மொட்டை அடிச்சிட்டு இருந்த பையன் இவ்வளவு ஊண்டு மூளை மொத்த பணத்தை பார்த்தோன்னு பைத்தியம் பிடிச்சிருச்சு முனிஸ் வருமானத்தை பாதிக்க வைக்கணுங்கிறதுக்காக இவர் பொய்யா விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நாங்க போய் பார்த்து வருவோம் டேய் மண்டை இந்த கண்ணாடி மூஞ்சிய நல்லா ஒரு தடவை பாத்துக்க திரும்பி வரும்போது நீ இந்த மூஞ்சியோட வரவே மாட்டேன் அநேகமா இதுதான் உனக்கு கடைசி சிரிப்பா இருக்கும் நினைக்கிறேன் போயிட்டு வா ஏய் குத்திருவேன் அடிச்சிருவேன் இதுவரைக்கும் நான் நாலு பேரை முழுங்கிருக்கேன் ஏதாவது சேட்டை பண்ணுன உங்க அப்பா அம்மாவுக்கு நீ மகனா இருக்க மாட்டேன் அப்படியே இருக்கு இந்த கடைக்கு முடிவெட்டவோ சேவிங் பண்ணவோ யாரும் வரப்படாது இது விஷயமா நம்ம ரெண்டு பேரும் ஊருக்குள்ள போய் எல்லாத்தையும் சொல்லிடுவோம் என்ன
என்னாச்சு நம்ம கடைக்கு? ஒரு வயலையும் காணா? ஏதாவது முடி வெட்டக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டாங்களா? வேலைக்கார பயில் கூட வரலையே. கண்ணாடி பிசிலரி வாட்டரு ஒரே நம்பர்ல மூணு காரு, பத்து ரூபாய்க்கு பத்து பேருக்கு புத்தி சொல்றது. அந்த பத்து ரூபாய் தீந்த உடனே என்ன குடிச்ச நாய் மாதிரி அதே பத்து பேர் கிட்ட பிச்சை எடுக்கிறது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. டேய், எப்போ ஒரே மாதிரி இருக்கடா இவ லெவலுக்கெல்லாம் இத செய்யறாங்க. ஐ அம் சாரி. என்ன சாரி? ஓ, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? தமிழ்ல மன்னிச்சுக்கங்கன்னு அர்த்தம். இப்ப நான் உதச்சதே தமிழ் இல்ல, ஹிந்தில. ஆமா, கடை என்னாச்சு? பல மாசமா வாடகை கட்ட முடியாம வீட்டுக்கார திரும்பி எடுத்துக்கிட்டாருன்னு. எங்க அக்கா பொண்ணு என்னானா? தீனி போட வழி இல்ல, திருப்பி வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அவளுக்கு தீனி போடுறதுன்னு சாதாரண விஷயமாடா? தஞ்சாவூர்ல நெல் விளையிறது 50 ஏக்கர் நிலம், பஞ்சாப்ல கோதுமை விளையிற நிலம் 50 ஏக்கர், கோழி பண்ண ஆட்டு பண்ண இத்தனையும் வேணுமே? அவளுக்கு தீனி போட முடியாம பெத்த அப்பனே வீட்டை விட்டு ஓடிட்டானடா. இவ்வளவு தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணை ஏன் மேல ஏவி விடலாமா? ஏவி விடுறதுக்கா வேணும்? குட்டிச்சாத்தானா? நீ எல்லாம் நான் கட்டிக்கிறேன்னு இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன வேலையில சேர்த்துக்குங்கண்ணே. ஐயோ வேண்டாம்ப்பா, இது மரத்தடி, நியூசன்ஸ், பப்ளிக் டிசிஸ் வரும். இது நான் சொன்ன வார்த்தையாச்சே? அதேதான், இனிமே சொல்ல மாட்டேன்னு. என்ன வேலையை சேர்த்துக்குங்கண்ணே. சின்ன கண்ணு, பாமா இருக்குப்பா, சேர்த்துக்க, கதற விடாத. பேசினா காதை வெட்டிடுவேன். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா தான் தொழில் நல்லா இருக்கும்ப்பா. அதே இந்த நாய் கிட்ட சொல்லுங்க, யாராவது 50 பைசா கண்ணுல காட்டினா அப்படியே ஓடி போயிருவான். இனிமே ஓட மாட்டேன்னு. கத்திரி கொடுக்கண்ணே. விடுறா கத்திரிய, ஒரு மணி நேரமா வெட்டுறேன், வெட்ட வெட்ட முளைச்சுக்கிட்டே இருக்குது. அதை நான் பாத்துக்கிறேன்.